எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க? நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சார். கன்னியாகுமரி. ஓகே சார், லைன்லேயே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? எம்பிஏ படிச்சிருக்கேன். எதுவும் ஷாப் ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா சார்? ஷாப் எதுவும் வைக்கல சார். நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இது இருக்குல்ல இந்த சமஸ்தா, அதுல வந்து மேனேஜரா இருக்கேன். சமஸ்தா குழு திரும்ப அந்த பெரியதி குழு மாதிரி வரும். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதுல மேனேஜரா இருக்கேன். அப்ப நாங்க வந்து பினோ பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணா வந்து ஒரு ஷார்ட் இன்கம் வரும்ல, அதுக்கு வேண்டிதான். பட் என்ன ப்ரொசீஜரு அப்படி சொல்லிட்டு என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிளாரிட்டி வரும். அப்புறம் என்ன மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து கால் பண்ணேன். யூடியூப்பில் பார்த்தேன், பட் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதான் கால் பண்ணி கேட்குறேன். ஓகே சார். சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமஸ்தா இது மட்டும் இல்லை சார், 184 மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்குது இதில். சரிங்க சார். 184 மைக்ரோ ஃபினான்ஸ் இதில் இருக்குது. எல்என்டி எல்லாம் பண்ணிக்கலாமா? எல்என்டி சூர்யாவுடைய இதெல்லாம் அனைத்தும் அனைத்தும் முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஆரம்பிச்சு மணப்புரம் கோல்டு லோன் வரைக்கும் அனைத்தும் இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே நீங்க இதுல பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ சார், கேக்குது? அதான் சார், கலெக்ஷன் வந்து இதுல எல்லாமே பண்ணலாம். கலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 200 ரூபா, 150 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும் சார். இப்போ சமஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா கொடுப்பாங்க. ஆமாம், 1 லட்சத்துக்கு 160 ரூபா கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சமஸ்தா நார்மலாக உங்களுக்கு கலெக்ஷன் எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு? ஒரு 10 லட்சரூபா வரும். ஆ, கணக்கு போட்டுக்கோங்க, 10 லட்சத்துக்கு எவ்வளோ வரும்னு. 130 ரூபாயிலிருந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் எல்லா கம்பெனியும். இப்போ எல்என்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லட்சம் வரும். அவங்க வந்து 130 ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்பெனிக்கு பொறுத்து. இப்போ ஓலா டாக்ஸி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதிகமாக தராங்க. ஓலா டாக்ஸி இந்த ஃபீல்டு மைக்ரோ ஃபைனான்ஸ். அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி சமஸ்தால வந்து 130 ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாம், 130 ஸ்டார்ட் ஆகும். 130 ஸ்டார்ட் ஆகுறது வந்து சமஸ்தா இல்லை வந்து எல்லா கம்பெனியும் 130 ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாம், பேசிக்காக எல்லா கம்பெனியும் 130. சரி, 130 வந்து கொடுக்குற கம்பெனி வந்து எதெல்லாம் சார்? அப்புறம் 160 கொடுக்குற கம்பெனி எதெல்லாம் சார்? இப்போ நான் என்ன இப்போ வந்து ஒரு ஒரு நாலு கம்பெனி இருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ். சரி, இப்போ ஒன்றும் சமஸ்தா இருக்கு, ஒன்று எல்என்டி இருக்கு, ஒன்று வந்து சூரியோடய இருக்கு. நாலு இப்போ என்ன இருக்கு? அப்போ இதில் வந்து சமஸ்தா எவ்வளோ கொடுப்பாங்க, அப்புறம் வந்து எல்என்டி எவ்வளோ கொடுப்பாங்க, அப்புறம் வந்து சூரியோடய எவ்வளோ கொடுப்பாங்க சார்? சார் அதான் சார், காமனாக 130 160 வரைக்கும் வருது. மகேந்திரா பையன் 100 எடுத்து இதில் சார்பாக எந்தெந்த கம்பெனி எவ்வளோ தராங்கங்கிறது வேணால் நான் உங்களுக்கு ஒரு இது ஒரு சார்ட் உங்களுக்கு வாங்கி தரேன் நான். சரிங்க சரிங்க. ஆ ஓகே. பட் இது ஓப்பன் பண்ணுறா என்ன ப்ரொசீஜர்? 1000 ரூபீஸ் சார் லைசன்ஸ் காஸ்ட். எவ்வளோ? 12 ரூபீஸா? 1000. 1000 ரூபாய் சார் லைசன்ஸ் காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதாவது கடை வச்சிருக்கணுமா, ஷாப் இருக்கணுமா? இல்லை இல்லை, ஷாப் தேவையில்லை. ஷாப் தேவையில்லை? ஆ, தேவையில்லை. ஷாப் தேவை இல்லாம நாங்க வீட்ல வச்சு பண்ணிக்கலாமா? இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ண வந்து வேற யாரும் வர மாட்டாங்கல்ல. சரி ஓகே. சரி, இதுல பேமெண்ட் வந்து நாங்க வந்து இப்போ வந்து இப்போ எந்த தராங்க, நான் வந்து என் அக்கௌண்ட்ல போட்டு அவங்க இதுக்கு பே பண்ணிச்சுன்னா இங்க எனக்கு அந்த கமிஷன் வந்து அதாவது 130 ரூபா வந்து உடனே வந்துருமா சார்? இல்ல மந்த் எண்டு இல்ல 15 டேஸ் வீக்லி ஒரு அந்த மாதிரி வருமா? உடனே வந்துடும் சார், டெய்லி வந்துடும். டெய்லி அப்பயே வந்துடும். உங்களுக்கு கூடுதல் இன்சென்டிவ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. 25 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிருந்தீங்கன்னா அந்த மாசத்துல அடிஷனல் இன்சென்டிவ்னு ஒரு அமௌண்ட் 2000 ரூபா 2500 ரூபா கொடுப்பாங்க. அது அடுத்த மாசம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாசம் பண்ணிட்டு. சரி சரி. நமக்கு வந்து இப்போ இதில் வந்து டார்கெட் எதுவும் கொடுப்பாங்களா? டார்கெட்டும் கிடையாதுல்ல? ஆ, டார்கெட்லாம் எதுவும் கிடையாது. டார்கெட் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து இதை வந்து இதை நமக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாமா? வேற வந்து
பில் பே பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஃபோன் பில்லு, ஃபோன் ரீசார்ஜ், டிஷ் இது மாதிரி ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிக்கலாமா? ஆதார் கார்டில் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டில் அந்த இதெல்லாம் எடுப்பாங்களே பென்ஷன், இதெல்லாம் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம் சார். சரி, இதுக்கெல்லாம் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா? ஆமாம் சார், அதுக்கும் கமிஷன் உண்டு. 1000 ரூபாய்க்கு 2 ரூபா. 1000 ரூபாய்க்கு 2 ரூபா? ஆமாம். அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபா. இல்லை, ஒருவேளை வந்து அக்கௌண்ட்டில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 10000 ரூபா வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி அக்கௌண்ட்லேயும் கமிஷன் வருமா நமக்கு? சார் அதாவது பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு வந்து 2-3 விதமாக இருக்குது. ஆதார் மூலமாக நேரடியாக ரேகை வச்சு டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 5 ரூபா வரைக்கும் கமிஷன் உண்டு. இந்த இப்போ இப்போ ஒருத்தர் வர்றாரு ராமசாமி, வந்து அவங்க மகனுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட சொல்லி அக்கௌண்ட் நம்பரை ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்தாருன்னா அதுக்கு பெயர் மணி டிரான்ஸ்ஃபர், அதுக்கு வந்து 6 ரூபாய் 80 பைசா கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 6 ரூபாய் 80 பைசா. இன்னும் 10000 ரூபா பண்ணீங்கன்னா 68 ரூபா கிடைக்கும். அதில் என்ன ஒரு கண்டிஷன்னா, கஸ்டமர்கிட்ட நம்ம 10000 ரூபாய்க்கு 10100 ரூபாயாக தான் வாங்குவோம். அந்த இடத்துல மணி டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் அவங்க தருவாங்க, அதுலேருந்து இவங்க 3 ரூபாய் 20 பைசா சர்வீஸ் சார்ஜ் போக நமக்கு 6.80 கொடுப்பாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணால் வந்து என்ன மாதிரி இது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? பேன் கார்டு ஆதார் கார்டு தேவைப்படும் சார். பேன் கார்டு ஆதார் கார்டு தேவைப்படும். ம், நீங்கள் வந்து பென்பேயில் வந்து மற்ற போர்டெல்லாம் கொடுப்பீங்களா? நான் ஷாப் இருக்குது, இப்போ நான் ஒரு ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் வந்து, அதாவது ஒரு ஏரியாவில் வந்து கமர்ஷியல் ஏரியாவில் வந்து சின்ன ஷாப் எடுத்து பற்றி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பென்பே அதனோட்டு மற்ற ஃப்ளெக்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுப்போம் சார். ஏடிஎம்னு ஒரு போர்டு, ஒரு பேனரு, கொஞ்சம் தமிழ் நோட்டீஸ் இதெல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் இது பண்ணுங்க. 1000 ரூபா கொடுத்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் இதை கொடுத்துருங்க, அப்படி தானே? சரி, இது எப்போ பண்ணா இது மாதிரி பண்ண முடியும், யாரை பார்க்கணும் மாதிரி என்ன? நீங்கள் 1000 ரூபீஸ் இப்போ இது என்னோட ஃபோன்பே நம்பர் தான், போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஐடி போட்டுடலாம். உடனே ஐடி கொடுத்துருங்க. ம், ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் எதுவும் வச்சுருக்கீங்களா, ரேக வைக்கிற மிஷினு? சார் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஐடியா தான் இருக்குது, பட் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் என்னென்ன மெட்டீரியல், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து கார் ஸ்வைப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கார் ஸ்வைப் சார். சார் அப்போ வந்து நீங்கள் மொத்த பேக்கேஜ் 6500 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சார். ஒரு ரேக வைக்கிற மிஷினும், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினும், ஐடி, பேனர், நம்ம ஐடி பேனர் போர்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு யூடியூப்பில் தான் கேட்டேன். அதான் சார், இப்போ நீங்கள் உங்களுக்கு வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வேணும்னா ஐடியோட சேர்த்து 3500 தரோம். இல்லை சார், ஏடிஎம் மிஷினோட வேணும்னா உங்களுக்கு 6500. ஏடிஎம் மிஷினா? சரி, கார்டு ஸ்வைப்பிங் பண்ணுவோம்ல, ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கிறது. ஆமாம் ஆமாம், அதோட வேணும்னா 6500, இல்லைன்னா 3500 கொடுத்தீங்கன்னா போதும். சார் ஏடிஎம் கார்டு மிஷின்னா நீங்கள் சொல்லுறது வந்து ஏடிஎம் கார்டு வந்து நமக்கு காரில் கடைக்கெல்லாம் போகும்போது ஸ்வைப் பண்ண வந்து வந்துடுமா? அந்த அந்த மிஷின் தானே சார் சொல்லுறீங்க? அதே தான். சரி சார், ஓகே. எவ்வளோ வருது? 6500 சார். ஓகே, நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு இதெல்லாம் கொடுத்துருவீங்க, மீது எல்லாம் அந்த ஃப்ளெக்ஸெல்லாம் கொடுத்துருவீங்க, அப்படி தானே? ஒரு நாள் வந்து ஒரே நாளில் இது பண்ணிக்கலாமா? இது பண்ணிக்கலாம் சார். இன்றைக்கி அமௌண்ட் போட்டு இன்றைக்கே மிஷின் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆ, நாளைக்கு காலையில் 11:30 மிஷின் வந்துடும். சரி, ஆ, அதான் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். அதான் பிரச்சனை சார். அப்புறம் உங்கள் பேர் என்ன? நீங்கள் வந்து நான் காசு ரெடி பண்ணுறவங்களுக்கு கூடணும்ல. பாலசுப்ரமணியன் சார். பாலசுப்ரமணியனா? நீங்கள் இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்கள்? என்னையா? ஆஃபீஸ் வந்து திருச்சி சார். திருச்சியா? ஆ, உங்களுக்கு வந்து நியரஸ்ட் ஆலங்குளம் வரும், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஓகே. எனக்கு வந்து ஆலங்குளம் திருநெல்வேலி அவ்வளோ தானா? ஆ, உங்களுக்கு ஆலங்குளம் திருநெல்வேலியில் தான் மெயின் பிரான்ச். அந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் இருக்குது. நாங்கள் ஐடி போட்டோம்னா அங்கே ஏதாவது தேவைன்னா நீங்கள் அவங்க கூப்பிடலாம், இல்லை எனக்கே கூப்பிடலாம், நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்க சார், அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டுமா? ஆ, உங்கள் பேர் சார்?